குடும்பத்தின் வறுமையை போக்க தாய்நாட்டை விட்டு பணிக்காக தாய்லாந்து சென்ற பட்டதாரிகள் பலர் மியான்மரில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருக்கும் அவர்கள் தங்களை மீட்குமாறு உதவி கேட்டு கரம் நீட்டுகின்றனர். இடைத்தரகர்களிடம் பணம் செலுத்திய தமிழகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் ஏராளமானோர் வேலைக்காக தாய்லாந்து அழைத்துச் செல்லப்பட்டனர். டேட்டா என்ட்ரி எனப்படும் தரவுகளை உள்ளீடு செய்யும் பணிக்காக சென்றவர்களை துப்பாக்கி முனையில் மிரட்டி ஆறுகள் காடுகள் வழியே மியான்மருக்கு கடத்தி சென்றுள்ளது ஒரு கும்பல். பலவித கனவுகளோடு வந்த தங்களை இணைய மோசடி தொடர்பான பணிகளை செய்யுமாறு கட்டாயப்படுத்துவதாகவும், மறுத்தால் கொலைவெறி தாக்குதல் நடத்துவதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர் அந்த இளைஞர்கள். தாய்லாந்துன்னு எங்களை கூட்டிட்டு வந்து மியான்மரில் இந்த மாதிரி ஸ்கேமிங் தொழில் செய்ய வைக்கிறாங்க. ஸ்கேமிங்னா எப்படின்னா, ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஒரு பல நாடுகளில் வந்து ஸ்கேமிங் பண்ணிட்டு இருக்காங்க. 300 பேருக்கு மேலே இங்கே இந்தியன் இருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஸ்கேமிங் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்குமே எங்களுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லைன்னு சொன்னவங்களை அடிக்கிறாங்க, ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, மிலிட்டரி கண்ட்ரோலில் கொடுக்குறாங்க. மோசடியான பணியை செய்கிறோம் என்ற குற்ற உணர்ச்சி வாட்டி விதைப்பதால் அதனை விட்டுவிட்டு ஊர் செல்ல விரும்பினால் அதற்கு 400,000 ரூபாய் பணம் கட்ட வேண்டும் என்கிறதாம் அந்த சதிகார கும்பல். ஒரு 3 சைனீஸ் ரூம்குள்ள வந்தாங்க. ஏன் காசு ரெடி பண்ணிட்டே அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன், கஷ்டம் தான் கொஞ்சம், ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லி முடிச்சோடனே அவங்க வந்து கையில் வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் 2 இது வச்சிருந்தாங்க. 2 பேர் எனக்கு ஷாக் கொடுத்தாங்க, இன்னொரு ஆள் அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் 3 பேர் சேர்ந்து என்னை அடிச்சாங்க. அடிச்சு மண்டை எடுத்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. தையல் ஹெட்ல மட்டும் ஒரு 5 தையல் ஹெட்ல 5 தையல் போட்டுருக்காங்க. காது வந்து கிழிஞ்சிருச்சு. காதுல மட்டும் ஒரு 9 தையல் போட்டிருக்காங்க. உடல்நிலை சரியில்லை என்றால் கூட தங்கள் மீது ஈவு இரக்கம் காட்டுவதில்லை என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர். 15 மணி நேரம் வேலை வைக்கிறாங்க, ஒன்றும் முடிய மாட்டேங்குது. நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் இங்க இருந்து. உடம்பு சரியில்லைனாலும் ஆபீஸுக்கு கண்டிப்பா வாங்க அந்த மாதிரி தான் சொல்றாங்க. சப்போஸ் நீங்க செத்தே போனாலும் ஆபீஸுக்கு வந்து செத்து போங்க அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. வெளிநாட்டில் வேலை செய்து கிடைக்கும் பணத்தால் குடும்ப இன்னல் தீரும் என காத்திருந்த இந்த இளைஞர்களின் குடும்பத்திற்கு பேரிடியாக விழுந்துள்ளது மோசடி கும்பலின் சதிவலை. மியான்மரில் சிக்கியுள்ள தமிழர்கள் மட்டுமின்றி ஒவ்வொரு இந்தியரையும் மீட்க வேண்டும் என அவர்களின் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு 3 மாசம் நல்லாதான் பேசினா சம்பளம் எல்லாம் அனுப்புனான்தான். ஆனா இப்ப திடீர்னு நீ போன் பண்ணி பயந்துகிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டு, எங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, எங்களை கொடுமைப்படுத்துறாங்க, 40 பேர்கிட்ட இருக்கோம், இது வரைக்கும் எத்தனை பேர் காணா போயிருக்காங்கன்னு தெரியல. அதனால உடனே வாங்கி போட்டு இந்த மாதிரி வந்து லோன் எடுத்து தான் நான் படிக்க வச்சேன். உடனே என்னால் கட்ட முடியல. எங்கள் வீட்டுக்கு கூட வந்து வந்து வீட்டில் வந்து வந்து கேட்டுட்டு போகிறானுவோ. அதனால தான் என் பிள்ளைய அனுப்பி வச்சேன். இந்த மாதிரி சித்திரவதைப்படுத்துறான். எனக்கு இருக்கிறது ஒரே ஆம்பளை பிள்ளை. நம்பி ரொம்ப வேதனை போடுறது சார். கடனை வாங்கி அவனை நம்பி வீடு கட்டிட்டோம். என்ன செய்யறன்னு ஏதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என் பிள்ளை வந்து சேர்ந்தா போகுது எங்களுக்கு. பணிக்காக மியான்மர் அழைத்து செல்லப்பட்ட பலரை காணவில்லை. அவர்களின் நிலை என்னவென்று தெரியவில்லை. பரிதவிக்கும் பட்டதாரிகளை பத்திரமாக தாயகம் அழைத்து வர மத்திய மாநில அரசுகள் விரைந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அப்துல் அலீம் மற்றும் ஸ்ரீதரன் காத்தமுத்து.